Ya pan de duk. Kasir, kasir sah. Na engkau dia kasih kiri ya. Yolo, ini mama lawan sulah. Ayam mana rendah mana? Takkan sulah. Rendah lah cuma sah. Hey, na kas terengger nala over ala rate sulah dah. Udung mari ada itu ummi ana beraya sulah. Arey sah. உண்மையிலே 2.5 லட்சம் தான் சார் ஒழுங்கு முறையாக காசு எடுங்க 2.5 லட்சமா ஐயா என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு அதை வச்சுட்டு விட்டுருங்க அப்பா அப்பா மாம்பழம் வாங்கிட்டாங்க இந்த பழமா சரி சரி வா அப்பா வாங்கி தரேன் ஏன்பா அந்த பழம் 1 கிலோ எவ்வளோப்பா 2.5 லட்சம் சார் 2.5 லட்சம் ஏன்பா இந்த நேரத்தில் காமெடி பண்ணுற ஒரு பழத்தை யாராவது 2.5 லட்சத்துக்கு விற்பாங்களா உங்க கடை வேலை சொல்லாத அந்த 1 கிலோ மாம்பழம் எவ்வளோ சார் உண்மையிலேயே நான் இந்த பழத்தை தான் சார் சொல்கிறோம் 1 கிலோ 2.5 லட்சம் உண்மையிலேயே 2.5 லட்சமா ஏன்பா இங்கெல்லாம் வாங்க சொல்றியே எவ்வளவு சீப்பா விக்கிறாரு பாரு நான் இந்த மாதிரி சீப்பாலாம் வாங்குறது இல்ல சார் நான் வேற கடைக்கு போறேன் அங்க ரேட் அதிகமாவே செல்லும் நான் வந்து வேற கடைக்கு போலாம் அங்க இதை விட ரேட் அதிகமாவே இருக்கும் நான் உனக்கு அதை வாங்கி தரேன் பா போலாம் தப்பிச்சம சாமி ஒரு கிலோ மாம்பழம் 2.5 லட்சமா ஏன்பா உண்மையிலேயே 1 கிலோ மாம்பழம் யாராவது 2.5 லட்சத்துக்கு தருவாங்களா சொல்லுங்க அந்த 2.5 லட்சம் இருந்தா ஒரு கார் வாங்கலாம் ஒரு பைக்கு வாங்கலாம் ஏன் ஐபோன் கூட வாங்கலாம் இவ்வளோ இருக்கிறப்ப அந்த ஒரு மாம்பழத்துல அதாவது 1 கிலோ மாம்பழத்துல 2.5 லட்சம் கொடுத்து யார் வாங்குவா ஓ மறந்துட்டனா இருங்க ஓகே மாறியாச்சு ஸோ இந்த 2.5 லட்சம் 1 கிலோ மாம்பழம் 2.5 லட்சம் அப்படிங்கன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நானே நேற்று நியூஸில் தான் இதை பற்றி கேள்விப்பட்டேன் அப்படி தான் சார் ஓகே உங்களுக்கு ஷேர் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மாரி வீடியோவை மேக் பண்ணுறேன் அப்படி என்ன அந்த மாம்பழத்தில் இருக்குது ஏன் அது 2.5 லட்சம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்ப்போம் நான் உங்கள் ஸ்டார்டர் மிஸ்டர் ஸ்டார்டர் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி இந்த ட்விட்டர் கடுத்த வீடியோ போட பூஸ்டப்பாக இருக்கும்ஸோ மேங்கோஸ் இந்த மேங்கோஸ் நம்ம ஊரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸாக நிறையவே இருக்குது ஒவ்வொரு மாம்பழமும் ஒவ்வொரு நேம்லேயும் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே வச்சுக்கிறேன் பட் இருந்தாலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ல மல்கோவான்னு சொல்கிறோம் அல்ஃபோன்ஸான்னு சொல்கிறோம் பங்கனப்பள்ளி செந்தூரான்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேமில் சொன்னாலும் கூட அதோட மேக்ஸிமம் ரேட் 1000 ரூபா 2000 ரூபா 1000 ரூபாக்குள்ள இந்தமாரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்கும் எனக்கு தெரியல பட் இருந்தாலும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு 1 கிலோ மாம்பழம் இருக்குன்னா ஆந்தையே ஆண் முழிக்கிற மாதிரி சமஷாக்காக தான் இருக்குது பட் அப்படிப்பட்ட ஒரு மாம்பழமும் இந்த உலகத்துல இருக்கு அந்த மாம்பழம் பேர் தான் மியாசகி அப்படிங்கிற இதை வந்து நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க அந்த மாம்பழத்தோட ஃபுல் மேங்கோட ஃபுல் போட்டோவும் இருக்கும் இந்த மியாசகி மேங்கோ வந்து நம்ம நினைச்ச மாரி எல்லா இடத்துலயும் கிடைக்கவே கிடையாது இந்த மேங்கோ வந்து நம்ம விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் சில கண்ட்ரீஸ்ல வச்சிருக்காங்க முக்கியமா இந்தியாலையும் இந்த மேங்கோஸ் இருக்கு எங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்காம் அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் இந்த இடத்துல எல்லாம் இருக்கு மியாசகி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோன்னே இந்த வேர்டு வந்து ஜாப்பனீஸ் வேர்டு மாரி இருக்கியே அப்படின்னு யோசிக்கலாம் ஆமா இதோட ஒரிஜின் வந்து ஜப்பான் தான் அதனாலதான் இதுக்கு ஜாப்பனீஸ் வேர்டு வச்சு மியாசகின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏன் நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கணும் சில நாட்டுக்கும் ஷேர் பண்ணலாமே சொல்லிட்டு ஓ சில நாடுகளில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதுல இந்தியாவும் ஒண்ணு சரி ஓகே இந்த மரத்தை ஏன் நிறைய நாட்டுகளை கொடுக்கல ஒரு சில நாடுகள் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த மரம் வளர்றதுக்கு ஒரு கரெக்டான அட்மாஸ்பியர் வேணும் இதுக்கு வந்து அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் வார்மா இருக்கணும் சன்லைட் பட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மரத்து மேலே அப்படி இருந்தால் தான் அந்த மரம் சமையா வளரும் இல்லைன்னா அந்த மரம் வளரவே வளராது அதனால தான் இது சில பல வரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இந்த மரங்கள் கம்மியாகவே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மரத்துல காய்க்கிற ஒவ்வொரு மேங்கோவோட வெயிட் ஆவரேஜா பார்த்தா 350 கிராம்ஸ் வரும் சொல்றாங்க சோ 1 கிலோன்னு கணக்கெடுத்து பார்த்தா கூட மொத்தமே 3 மாம்பழம் தான் 3 மாம்பழம் போட்டாலே 2.5 லட்சம் ரூபா 2.5 லட்சம் வருது சோ நீங்க சாப்பிட்டுட்டு இதை 3 மாம்பழத்தை தின்னு அரை மணி நேரத்துல ஏப்ப விட்டுருங்க அந்த 2.5 லட்சமும் ஏப்பத்தோடய அப்படியே பறந்து போயிடும் இந்த மியாசகி மேங்கோக்கு இன்னொன்னு நேமும் வச்சிருக்காங்க எக்ஸ் ஆஃப் சன்ஷைன் ஏன்னா இந்த மேங்கோ நீங்க போட்டோல பார்த்தாலே ஒரு ரவுண்டா எக்ஸ் ஷேப்ல இருக்கும் அது மட்டும் இல்ல நல்லா ரெட்டிஷ் கலர்ல இருக்கும் அதனாலதான் இதுக்கு எக்ஸ் ஆஃப் சன்ஷைன் இன்னொன்னு நேமும் வச்சு கூப்பிடுறாங்க
நான் சொன்னேன் இல்லையா, இந்த மியாசகி மேங்கோ வந்து இந்தியால மத்திய பிரதேஷ் அங்க மட்டும்தான் இருக்குன்னு. சரி, அங்க இருக்கடா, நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி வாங்கிக்கலாமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா மத்திய பிரதேஷ்ல மொத்த ரெண்டு மரம் தான் இந்த மியாசகி மேங்கோ ட்ரீ வந்து, ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. அதை மெயின்டைன் பண்றது ஒரு கப்பல் தான். சோ இந்த மாதிரி சாதாரண மரத்திலே ஒரு காய் கிடைச்சாலே நம்ம டக்குன்னு எடுத்துருவ மாட்டோமான்னு யாராவது வெயிட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பல லட்சம் மதிப்புள்ள ஒரு மரமே இருக்கு, எடுக்காமையே விட்டுருவாங்க. அதனாலேயே பல சேஃப்டி மெஷர்ஸ் இதுக்கு போட்டு வச்சிருக்காங்க. 4 காவலாளிகள், 6 நாய்கள்னு இந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஃபுல்லா லாக் வச்சு பூட்டி வச்சு எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூச்சிகள் வரக்கூடாது, பேர்ட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் நெட்டோட எதுவும் வரக்கூடாதுன்னு பார்த்து சன்லைட் மட்டும் படணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே நெட் போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளோ சேஃப்டியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மியாசகி மேங்கோ பங்களாதேஷ்லயும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியே பங்களாதேஷ்லயும் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய பேர் கல்டிவேட் பண்ணி வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்களா. நிறைய பேர் வந்து ரொம்ப சேஃப்டி கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா. ஸோ எந்த அளவு வளர்த்து நம்ம போக போக தான் தெரியும். ஃபர்ஸ்ட் இதை எந்த வருஷத்துல கல்டிவேட் பண்ணாங்கன்னா 1984 ஜாப்பனீஸ் சிட்டியில தான் முதல்ல கல்டிவேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மேங்கோ இருக்குன்னே கண்டுபிடிச்சு நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போக 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 இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மேங்கோவை பத்தி தெரிஞ்சிருக்கு. ஓகேடா ஓகேடா, இதெல்லாம் ஓகே, நீ சொன்னி இல்லையா 1 கிலோ மாம்பழம் 2.5 லட்சம் ரூபான்னு. அப்படி என்னதான் இந்த மேங்கோல இருக்கு, ஏன் கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ரேட் இருக்குன்னு நிறைய பேர் கேட்கலாம். உண்மையிலேயே என்ன விஷயம்னா, இந்த மேங்கோ கல்டிவேட் பண்ணி வளர்க்கறதுக்கு செம்ம கஷ்டமா இருக்குமாம். ஏன்னா முக்கியமா இதுக்கு அட்மாஸ்பியர் கரெக்டா இருக்கணும், வார்மா இருக்கணும், கரெக்டான ரெயின் இருக்கணும், நிறைய நேரம் வந்து சன்லைட் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பல டிஃபிகல்ட்டிஸை தாண்டி வந்து தான் இந்த மேங்கோ நல்லாவே வளரும். அதனால கூட வர்த்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. முக்கியமாக சொல்ல போனால் எல்லா மேங்கோவை விடவும் இந்த மியாசகி மேங்கோவில் வந்து 15%, அதாவது எல்லா மேங்கோ விட 15% ஸ்வீட்னஸ் வந்து நேச்சுரலாகவே அதிகமாக இருக்கான். அதனால கூட நிறைய பேர் வந்து இதை டேஸ்ட்னால கூட வாங்கி சாப்பிட்றாங்க. முக்கியமாக இதனை சாப்பிட்டா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்கு, அதுவும் ரேராக வேற இருக்கு இல்லையா. இதனால தான் மொத்தமாக சேர்த்து இதோட வர்த் வந்து சம லேக்ஸ் கணக்கில் இருக்குன்னே சொல்லி ஆகணும். இப்போ எல்லாருக்குமே மியாசகி மேங்கோவை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 1 கிலோ மேங்கோ உங்கள் வீட்டுக்கும் வேணுமா அப்படின்னா நம்ம மிஸ்டர் ஸ்டார்டர் தம்பிக்கு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் தெரியுமோ ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்கி விட்டுருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 1 கிலோ மியாசகி மேங்கோ வந்து பார்சல் பண்ணி விடுறேன். நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. மிஸ்டர் ஸ்டார்டர் தம்பி நீ வந்து பேசிட்டு போப்பா. ஸோ அண்ணனே சொல்லிட்டாரு நீங்கள் பண்ணாமல் இப்படி. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. உங்களை ஒரு அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். குட் பை டாடா, பை.